வாழ்க வளமுடன். செல்வ சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, நம்ம ஏற்கனவே அறிவித்தது போல மகா சிவராத்திரிக்கு இன்னும் ஒரு 9 நாட்கள் தான் இருக்கு. வரும் 8ஆம் தேதி, வர்ற வெள்ளி இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எல்லோரும் வந்து மகா சிவராத்திரி என்று மீட் பண்ண போறோம். நிறைய சகோதரர்கள் நான் வந்து அந்த ஃபார்ம் கொடுத்துருந்த ஃபில்அப் பண்ணியிருந்தீங்க. இங்கே வருபவர்கள் அனைவருமே கட்டாயம் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிட்டு அப்புறமேல் கிளம்பிடுவாங்க. ஸோ அப்போ தான் இங்கே நான் அதற்கு தகுந்தார் போல ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய முடியும். அடுத்ததாக நம்முடைய இங்கே வர்றவங்க என்னால் எடுத்துகிட்டு வரணுமா, இல்லை விடிய விடிய என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் கேட்குறாங்க, எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது தவலிங்கேஸ்வரரின் ஆலயம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தவம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து உங்கள் கூட கைடன்ஸாக கூட இருப்பேன். அப்போது நீங்கள் தவம் பண்ணுறதுக்கு, இது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து காஸ்மிக் எனர்ஜி அபரிமிதமாக இறங்கும் சமயம். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம அனைவரும் இணைந்து கூட்டு தவம் போல் அமரப்போகிறோம், சரிங்களா? இங்கே கூட்டத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, தவம் பண்ணுறவங்க. ஏன்னா அதனால தான் ஏற்கனவே 48 நாள் பிரம்மச்சரியம் முடித்தவர்கள் வரணும் அப்படின்னு விரும்பியதுனால தான் நான் 48 நாள் முன்னாடியே வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இனி ஒரு 9 நாளாச்சும் இருக்கு. சரி, 9 நாள் ஆயினும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு வாங்க, சரியா? இப்போ நான் போடுற வீடியோல இருந்து சரி, இங்க வரையில என்ன எடுத்துட்டு வரணும்னா, ஒரு சின்ன டார்ச் லைட் இருந்தா கொண்டுட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் அமர்ந்து தவம் செய்வதற்கான இருக்கை, ஒரு சின்ன பெட்ஷீட்டா இருக்கலாம், ஒரு சின்ன ஏதாவது ஒன்று. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க நாம் அமர்ந்து தவம் பண்ற அதே ஐட்டத்தை நீங்க திரும்ப உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அடுத்த வருடம் முழுவதும் நீங்கள் தவம் செய்யலாம், சரிங்களா? அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் எடுத்துட்டு போறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன துணியாயினும், ஒரு கெட்டி துணியாயினும் நீங்கள் எடுத்துட்டு வாங்க. உட்கார்றக்கு உட்காந்து தவம் செய்வதற்கு, இரவு நம்ம உறங்க போகிறது இல்லை, தவம் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எப்படி ஒரு சால்வை மாதிரியோ ஏதேனும் ஒன்று நான் இங்கே இருந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் அது உங்களோடே வர வேண்டும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே யாருமே வெறும் நிலத்தில் அமர்ந்து தவம் பண்ண மாட்டீங்க. ஏதேனும் ஒரு விரிப்பு போட்டு தான் தவத்தில் உட்காருவீங்க. அந்த விரிப்பை எடுத்துட்டு வாங்க. அது நீங்கள் மட்டும்தான் உட்காரணும், நீங்கள் மட்டும்தான் தவம் பண்ணணும், அது நீங்கள் உங்களோடய கொண்டுட்டு போயிடணும், சரிங்களா? அந்த விடிய விடிய உலகத்துலேங்க பரிணாம வளர்ச்சியில் ஒரு உயிர் தோன்றும் போது அந்த ஒரு உயிர் பிரிஞ்சு அபரிமிதமான உயிரணுகள் மிக வேகத்தில் உற்பத்தி ஆகிட்ருக்கும். அடுத்தது பரிணாம வளர்ச்சியில் அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்போது அந்த உயிர் பிரிதல் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டே வரும், ஆச்சுங்களா? பறவைகள் வரும்போது ஒரே முட்டை 20 முட்டை 30 முட்டை போட்டு அது மேலே கொண்டு குஞ்சு பொறிக்கும். ஆனால் கடைசியாக மனிதன் பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தில் வந்த மனிதனுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இறைவன் கொடுக்கல. ஒரே ஒரு கருமுட்டை, அதுவும் மாதத்திற்கு ஒன்று, அதுவுமே ஒரு முறை கருவுற்றால் அது 1 வருடம் ஆகும் அந்த குழந்தை பிறந்து வெளியில் வர. அந்த குழந்தை பிறந்து வெளியில் வந்தால் அதை மேனேஜ் பண்ணி வளர்ப்பதற்கு இன்னும் 1-2 வருடங்கள் ஆகும். அது ஏனென்றால் அந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து மற்ற உயிரினங்களைப் போல நடமாடும் சக்தியோடு இருப்பதில்லை. அப்போ அந்த குழந்தையும் 12 வருடம் ஆகிற வரை பாதுகாத்து, ஏன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை பரிணாம வளர்ச்சி அதிகரிக்க இனப்பெருக்கத்தின் குழந்தை பிறப்பின் அளவை குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கு, ஆச்சுங்களா? ஒரு மாடு இருக்குன்னா அதுவும் 9 மாசம் 7 மாசம் 8 மாசம் இருந்து கண்ணு போட்டாலும் அந்த கண்ணு உடனே பார்த்தீங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மனிதனுக்கு அது அந்த மாதிரி இல்லை. அந்த மாட்டுக்கு 30 வருட ஆயுள்னா மனிதனுக்கு 100 வருட ஆயுள் இருக்கு. அப்போ அது ஓரறிவு உயிரினங்களுக்கெல்லாம் சில நாட்கள் தான் வாழ்வு, ஈசலுக்கெல்லாம் ஒரு நாள் தான் வாழ்க்கை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கும் மனிதனின் சாகா கலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க, சரிங்களா? இப்ப நம்ம எல்லோரும் மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது நாம் மரணமற்ற பெருவாழ்விற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம், புரியுதுங்களா நான் சொல்றது? வாழ்க வளமுடன். மகா சிவராத்திரி பக்தி மார்க்கத்தில் சென்று தன்னை வலிமைப்படுத்திக்கிறது ஒரு பக்கம், ஞான மார்க்கத்தில் நாம் செல்லும் பாதை மறுபக்கம். நாம் திருமூலர் சித்தரின் வழியில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய முன்னோர்களின் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பயணத்துல இரவு உணவு கிடையாது. இங்க வந்து 6 மணிக்குள்ள எல்லாரும் வந்துடணும். 6 மணிக்குள்ள வந்தா 6 மணிக்கு மேல கேட் க்ளோஸ் ஆயிரும். 6 மணிக்கு வந்தோடனே அக்னிஹோத்ரா முடித்த பிறகு நம்முடைய தவத்தில் அமர்ந்து விடுவோம். இடையிடையில் வந்து திருமந்திரம் பாடல்களும் நம்ம டிஸ்கஷன்ஸும் எல்லாமே இருக்கும். அது சூழலுக்கு தகுந்தாற்போல் பார்த்துக்கொள்ளலாம். இந்த மகா சிவராத்திரி யாருக்கும் மறக்க இயலாத அனுபவமாக அமைய வேண்டும் அப்படின்னு ஈசனை நான் வேண்டிக்கிறேன்.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் முக்கியம் அல்ல, நம்ம யார்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் அனைவரும் இணைந்து சந்தித்து நம் பிரம்மச்சரிய வாழ்வை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு அருமையான வாய்ப்பு. நம்முடைய தவலிங்கேஸ்வரர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சென்ற வருட மகா சிவராத்திரி என்று இந்த வருடம் ஒரு வருடம் இவ்வளவு நாட்களும் காலையும் மாலையும் அக்னிஹோத்ரா பூஜைகள் தொடர்ந்து நடந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் நான் நேரில் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். கீழே அந்த ஃபார்ம்ஸ் இருக்கு, ஏற்கனவே நிறைய பேர் ஃபில் பண்ணியிருக்கீங்க. வர விரும்புபவர்கள் அதை ஃபில் பண்ணி கொண்டு நேரடியாக வாங்க. ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். மகா சிவராத்திரி வரை எனக்கு இங்கே சின்ன சின்ன வேலைகள் நிறைய இருக்கு. கோயில் சுத்தம் பண்ணுறது, பூசுறது, நிறைய நிறைய வேலைகள் இருக்கு. ஆகவே வீடியோக்கள், அதிகமான வீடியோக்கள் மற்றும் வந்து நம்முடைய பயிற்சிகள் மற்றும் பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ப்ரீவியஸாக பேசியிருக்கோம். எல்லாமே மகா சிவராத்திரி கழித்து ரஷ்யம் செய்யப்படும். நாளடைவில் எதிர்காலத்தில் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு வர்றவங்களுடைய உச்சம் என்னன்னா, உணவு தேவையில்லாத நிலை வரும். உணவே இல்லாமல், உணவே உடம்புக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வந்து சேர்ந்த பிறகு பிரம்மச்சரியத்தில் நிலைத்து கொண்டு இருக்கும் போது உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். நம்ம எல்லோரும் இணைஞ்சு இது பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இதற்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்க்குறேன், நான் யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் கூட பேசுகிறேன். பட் ஸ்டில் நீங்கள் யார் யாருன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ சில விஷயங்களை நான் வந்து நேரடியாகவே சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஆச்சுங்களா, டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும் நமக்கு நேரடியாக. ஸோ அதற்கு இறைவன் ஏதேனும் அருள் செய்தால் நம்ம அதை வந்து தொடர்ந்து எதிர்காலத்தில் பார்க்கலாம், மகா சிவராத்திரிக்கு பிறகு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து செய்ய முடியாது. சில விஷயங்கள் வந்து மிக மிக கடுமையான சில பயிற்சிகள் உண்டு, நோட்ரல் அப்படிம்பாங்க. அது எல்லாமே நம்ம மகா சிவராத்திரி என்று டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி வந்து நம்ம சென்ற வருடம் கோயிலுக்கான பணிகள் எல்லாம் நடந்து ஒரு வருடத்தில் முடிஞ்சிருச்சு. அதற்கு முந்தைய வருடம் தீட்சை நடந்துச்சு இல்லைங்களா. இந்த வருடம் அடுத்த கட்டமாக சாகாக்கலைக்கான பாதையை இணைந்து பயணிக்க போறோம் சரிங்களா. சித்தர்களை உருவாக்கும், சித்தர்களாக மாறும் சாகாக்கலைக்கான பாதையை நோக்கி நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி நடை போட போகிறது. இது நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க மட்டும் இது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே நம்முடைய எதிர்கால நோக்கம் சாகாக்கலை அப்படிங்கிறத ஆழ்ந்த ஆராய்ச்சியில் எடுத்து இதை ஃபாலோ பண்ணி உடன் வரும் அனைவரும் அந்த பாதையில் செல்லுவதற்கான ஒரு 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 வழியாக போகும். கோடியிலே ஒருவன் உண்டு அப்படின்னு அகத்தியர் சொன்ன மாதிரி, கோடியிலே ஒருவனாயினும் நாம் பலரும் இணைந்து செல்லணும் சரிங்களா. அந்த கோடியில் கூட ஒருவன் வள்ளலாருக்கு கிடைக்காத காரணத்தினால்தான் அவர் கடைவித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ட்டு போங்கிற, நீங்கள்லாம் என்ன பயிற்சி செய்கிறீங்க, நானே எனக்கு பயிற்சி செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு வள்ளலார் கிளம்பிட்டார் ஆச்சுங்களா. அது மாதிரி இல்லாமல் எங்கூட பயணிச்சுட்டு இருக்கிற பலரும் இதில் ஆர்வமாக இணைந்து பயணிக்கணும். தொடர்ந்து பேசலாம் சகோதரர்களே, நிறைய பணிகள் இருக்குது, நேரில் மீட் பண்ணி நிறைய பேசுவோம். ஒரு நாள் முழுக்க நம்ம பேசலாம், நாள் முழுக்க தவத்தில் அமரலாம், பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.